ராதா மாதவா ஜயா குஞ்சபிஹாரி ஜயா ராதா மாதவா ஜயா குஞ்சபிஹாரி ஜய கோபி ஜனவல்லபா கிரிவரதாரி ஜய கோபி ஜனவல்லபா கிரிவரதாரி யசோத நந்தன வ்ரஜ ஜனரஞ்சன யசோத நந்தன வ்ரஜ ஜனரஞ்சன யமுன தீராவணச்சாரி யமுன தீராவணச்சாரி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. 18 நாட்களில் பகவத்கீதை கிளாஸ்ல இன்னைக்கு 3வது நாளாக இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் மேங்களூர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயம் 3வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோட பெயர் கர்ம யோகம். முதல் அத்தியாயத்தோட பெயர் யாராவது சொல்றீங்களா? முதல் அத்தியாயம் யார் சொல்றீங்க? முதல் அத்தியாயத்தோட பெயர் அர்ஜுன விஷாட யோகம், இரண்டாவது அத்தியாயம் நேத்து நம்ம பார்த்தது சாங்கிய யோகம். சாங்கியம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கர்ம யோகம். இதுல 43 ஸ்லோகங்கள் இருக்கு. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எப்படி நம்மள பகவானிடத்தில் பந்தப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சக்ஷருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமகியம் ததாதிஸ்வபதாந்திகம் வந்தேஹம் ஸ்ரீ குரோ ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீ ரூபம் சாக்ரஜாதம் சககன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சககன லலிதா ஸ்ரீ விசாகான்விதாம்ச ஹே கிருஷ்ணா கருணா சிந்து தீனபந்து ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்தா ராதா காந்த நமஸ்துதே சப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விருஷபானுசுத தேவி பிரணமாமி ஹரி பிரியே வாஞ்சகல்பதருப்யஸ்ய கிருபா சிந்துப்யேவச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமஹ நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்யா நாம்னே கௌரே த்விஷே நமஹ நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிரம்மணஹிதாய ஜகதிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ குருவே கௌரச்சந்திராய ராதிகாயை ததாலயே கிருஷ்ணாய கிருஷ்ண பக்தாய தத் பக்தாய நமோ நமஹ நமவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த ஸ்வாமிநிதி நாமினி நமஸ்தே சரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே
நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணி ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யநந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீபாஷாதி கௌர பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா. ஸோ நேத்து நம்ம பார்த்தது மாதாஜி சொன்ன மாதிரி இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம் அப்படின்னு பார்த்தோம். 72 ஸ்லோகங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து அர்ஜுனன் வந்து ஐந்து காரணங்கள் சொன்னார் இல்லையா, போரிட மாட்டேன்னு சொல்லிட்டு. அந்த ஐந்து காரணங்களுக்கு பகவான் வந்து கவுண்டர் பண்ணாங்க. அந்த ஒரு ஒரு காரணத்துக்கும் விளக்கங்கள் கொடுத்து நீ போரிடணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன பார்த்தோம், இரக்கம், என்னென்ன ஐந்து காரணங்கள் சொன்னார், இரக்கம், இன்பமின்மை, பாவச்செயல், குடும்ப பாரம்பரியம் கெட்டுவிடும், இருமனம், குழப்பமாக இருக்கு அப்படின்னு. சோ ஒன்னு ஒன்னுத்துக்கும் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சொன்னாங்க, இரக்கம், நீ யாரையும் கொல்லல, இது வெறும் உடல் மட்டும்தான், இந்த உடல் அழியக்கூடியது, பெரிஷபிள், ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அழிவற்றது, நித்தியமானது, அது எட்டர்னலானது. சோ இந்த உயிர் போகும்போது அந்த ஆத்மா வேறொரு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. த்ரூ அவுட் த லைஃப் நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணுமோ அது வந்து நம்மளுடைய அந்த சூக்ஷ்ம உடல்ல தங்கி இருக்கும். அந்த நினைவுகளோட ஒரு குறிப்பிட்ட உடலுக்காக காத்து கொண்டிருந்து அந்த உடலை நாம் அடைகின்றோம். சோ ஆத்மா அழிவற்றது, நீ யாரையும் கொல்லல, இந்த உடல் அழிந்து போகும், ஆத்மா அழிவற்றதுன்றார். இன்பமின்மை, தோல்வி அடைந்தால் உனக்கு வந்து சொர்க்கத்தில் சொர்க்கம் கிடைக்கும், ஏன்னா அது நம்மளுடைய தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மாவீரன் போர்க்களத்தில் உயிரை விடும்போது அவனுக்கு வந்து சொர்க்கத்தில் இடம் இருக்கு. ஆனால் வெற்றி அடைந்தால் இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்யலாம். சோ இரண்டுமே வந்து இன்பத்துல தான் இருக்கு, இன்பமின்மைன்ற பேச்சுக்கு இடமே இல்லை. பாவச்செயல், சோ நீ ஒரு சத்திரியன், சோ சத்திரியனோட கடமை போரிடணும், அதர்மத்தை வந்து ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டணும், பக்தர்களை மீன் மக்களை குடிமக்களை காப்பாற்றணும். அதனால பகவானுக்காக நான் ஒரு செயலை செய்யறேன்னு நினைக்கும் போது அதுல பாவங்கள் இல்லை அப்படின்ற. குடும்ப பாரம்பரியம் கெட்டொழிந்து விடும், வர்ணாசங்கரம், பெண்களை வந்து அவமானம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அந்த சமூகமே இருக்கக்கூடாது என்பதை எடுத்து காட்டுறதுக்காக நீ வந்து கண்டிப்பாக போரிடணும். அதுதான் வந்து முக்கியமான பாரம்பரியத்தை காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்றத சொல்றார். குழப்பமாக இருக்கு, ரெண்டு மனமா இருக்குன்றத நீ வந்து உறுதியோட, இது வந்து பகவானுக்காக நாம் செய்யும் கடமை, உன்னுடைய கடமை என்னவோ அது செய்ய மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கின்றது, அதன் பலன்களின் மேலும் உனக்கு உரிமை இல்லை அப்படின்றத வந்து கிளியரா சொல்றார் பகவான். சோ அதனால உறுதியோட ஆண்டவருக்கு சேவை செய்யுங்கள், அதாவது கிருஷ்ணருக்கு சேவை செய்வதாக நினைத்து உன்னுடைய கடமையை செய் அப்படின்றார். அது மட்டும் இல்லாம நேத்து ஒரு பெரிய அனாலஜி பார்த்தோம், நம்ம எப்படி வந்து இந்த ஜட உலகில வந்து வீழ்ச்சி அடைகின்றோம் அப்படின்றது, அந்த 8 ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தோம். புலன்களின் ஈர்ப்பால், ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, கண், காது, மூக்கு, அதுக்கப்புறம் வந்து தொடு உணர்வு, நாக்கு. சோ இந்த ஐம்புலன்களின் மூலமாக ஏதோ ஒரு பொருள் மீது நமக்கு ஒரு இணைப்பு ஏற்படுகின்றது, இல்லைன்னா அது நாளாக நாளாக பற்று வந்து அது என்ன ஆகுது, பேராசையாக மாறுகின்றது, அது அசைக்கவே முடியாது அந்த அளவுக்கு பேராசையா மாறுது, அது வந்து காமமாக கருதப்படுகின்றது. அந்த காமத்தின் மூலமாக நம்ம அந்த பொருளை அடைய முடியலையோ அல்லது அதை இழந்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு கோபம் வருகின்றது, அந்த கோபத்தின் விளைவால் நாம் ஒரு மயங்கிய நிலையில் தள்ளப்படுகின்றோம், நம்முடைய நினைவு குழம்பி அறிவை இழந்து வீழ்ச்சியில் கட்டுண்டு போகின்றோம் அப்படின்னு பார்த்தோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள், நேத்து ஒரு அப்பா அந்த கார்ல வந்து குழந்தை கிறுக்குனதை வச்சு அவர் எவ்வளவு கோவப்பட்டு குழந்தை கையெல்லாம் அடிச்சிட்டாரு, ஆனா குழந்தை வந்து ஆக்சுவலா ஐ லவ் பப்பான்ட்டு அவங்க அப்பா பேரை தான் அதை இது பண்ணிச்சு நம்ம இல்லையா. ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம லைஃப்ல நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கலாம், இல்ல நம்மளே கூட இதுல வந்து ஒரு விக்டிமா இருந்திருக்கலாம். அப்ப நீங்க அந்த இதுல வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து பொருந்தும். அந்த 5000 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட பகவத்கீதை இப்பவும் நமக்கு வந்து வாழ்க்கையோட நடைமுறையில வந்து நம்ம பயன்படுத்துகின்றோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது 5வது வேதமாக கருதப்படுகின்றது, பகவான் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாடிய வேதம். ஸோ அதனால அது நமக்கு இப்பவுமே வந்து அப்ளிகபிளா இருக்கு கண்டிப்பா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயம். ஸோ இங்க வந்து பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, செயல்களை துறப்பது துறப்பது சிறந்ததா அல்லது செயல்களை செய்யணுமா, ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி சொல்ற கிருஷ்ணா, குழப்பமா இருக்குன்றார். அடுத்து நிஷ்காம கர்ம யோகம் என்பது ஞான யோகத்தை விட உயர்ந்தது அப்படின்றத பார்க்க போறோம். நிஷ்காம கர்ம யோகம், இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா எந்த இதுல பார்த்தோம் நம்ம,
முதல் அத்தியாயத்திலே அல்லது இரண்டாவது அத்தியாயத்திலே யாருக்காவது ஞாபகம் இருக்கா நிஷ்காம கர்ம யோகம் அப்படின்னு? இரண்டாவது அத்தியாயம். ஹரி போல் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. அந்த ஸ்திரப்ரஜ்ஞன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய பிரலாத் மகாராஜரையும் நம்மளுடைய ஆன்மீக குருவான ஹிஸ் டிவைன் கிரேஸ் ஏசி பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு அந்த ஸ்திரமாக தெய்வீகத்தன்மையில் நிலைத்திருக்கக்கூடிய அந்த பக்தி, பகவானுக்காக நான் அந்த செயலை செய்யறேன்றது அந்த அந்த உணர்வோடு இருக்குது, அது நிஷ்காம கர்மயோகம். இன்னும் நம்ம டீட்டெயிலா பின்னாடி வரப்போற அத்தியாயத்துல பார்க்க போறோம். அந்த நிஷ்காம கர்ம யோகம் ஞான யோகத்தை விட சிறந்தது. ஞான யோகம்னா என்ன? நம்ம யோகம் அப்படின்னாலே பக்தனையும் பகவானையும் கனெக்ட் பண்றது, பகவானை சென்றடைவதற்கான பரமாத்மாவை அடைவதற்கு என்னென்ன முயற்சிகள் எல்லாம் நாம் எடுக்கின்றோமோ அது யோகம் எனப்படுகின்றது. ஞானம்னா என்ன? பகவானை பத்தின ஞானத்தை விருத்தி செய்து கொள்வது, அவரிடத்திலிருந்து வந்த ஒரு துகள் ஞான், நான் வந்து என்ன பண்ணணும், திருப்பி நான் அவரிடத்துல போறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, அதெல்லாம் நம்ம வந்து கற்று தேர்கின்றோம் இல்லையா, அதுதான் வந்து ஞான யோகம். அந்த ஞானத்தை பிராக்டிக்கலா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது நிஷ்காம கர்ம யோகம் இல்லையா. சோ நான் வந்து ஒரு உடல் அல்ல, ஆத்மா, அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வந்து சேவை செய்யணும், அப்ப அதை நான் பிராக்டிக்கலா அப்ளிகபிளா போடுறேன். அந்த என்னுடைய கர்ம பலன்கள்ல பந்தம் இல்லை, நான் ஒரு செயல் செய்யும் போது நான் பண்றேன்னு நினைக்காம இது கிருஷ்ணருக்காக நான் பண்றேன்னு நான் பிராக்டிக்கலா செய்யறேன். அப்போ அந்த ஞானத்தை காட்டிலும் நம்ம செயலை செய்யறோம் இல்லையா, அந்த நிஷ்காம கர்ம யோகம் வந்து உயர்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மக்களை சொல்ல போறார் கிருஷ்ணர், விக்ரமவாதிகள், அதுக்கப்புறம் கர்ம காண்டத்துல இருக்கவங்க, கர்ம யோகிகள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லாவற்றிற்காகவும் மற்றவர்களுக்காக ஒரு எடுத்துக்காட்டாக வழி நடத்துறோம். நம்ம இங்க ஆல்ரெடி பார்த்தோம் குடும்ப பாரம்பரியம் கெட்டொழியும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றதுக்கு வர்ணா சங்கரம், அதாவது அந்த வர்ணங்கள், நான்கு வர்ணங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த நான்கு வர்ணங்கள் எப்படி வந்து இந்த சமூகத்தில் தன்னுடைய செயல்களை செய்து பகவானிடத்தில் இட்டு செல்லணும் அப்படின்றதுக்கு பதிலாக அரசர்கள் தர்மத்தை வந்து நிலைநாட்டணும். ஆனா துரியோதனன் ஒரு அரசனாக இருந்தும் கூட அதுவும் தன்னுடைய சகோதரர்களுடைய மனைவிய எல்லார் முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவமானப்படுத்தினது ஒரு பெரிய பாவ காரியம். சோ அதை தடுக்கிறதுக்காக நீ வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு நம்ம போன அத்தியாயத்துல இரண்டாவது அத்தியாயத்துல பார்த்தோம். அதை டீட்டெயிலா இங்க வந்து பகவான் சொல்ற, எப்படி வந்து கிருஷ்ண பக்தன் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்பா. அப்புறம் திருப்பி அர்ஜுனர் கேள்வி கேட்கிறார், ஓகே இதெல்லாம் சொல்றீங்க, ஆனா நான் ஒரு தவறான செயலை செய்யக்கூடாதுன்னு நினைத்தாலுமே என்னையும் மீறி நம்ம வந்து சில செயல்களை செய்யறோம், அப்ப நமக்கு யார் அந்த பெரிய எதிரி அப்படின்னு கேட்கிறார். அதற்கு கிருஷ்ணர் பதில் சொல்றாங்க, ஏன்னா இரண்டாவது அத்தியாயத்துல முடிவுல பார்த்தோம் காமம், அந்த காமத்தால தான் இவ்வளவு நம்ம வீழ்ச்சி அடைகின்றோம், கட்டுண்டு போயிடுறோம். அது போல நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி காமம், அதோட மூன்று நிலைகள் என்ன அப்படின்றத கிருஷ்ணன் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. செஷன் உள்ள போலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. அத திருதியோத்யாயஹ கர்மயோகஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி, பிரபுஜி வாசிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்லோகம்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, வாசிங்க மாதாஜி, யாராவது? ஹரே கிருஷ்ணா, நான் படிக்கிறேன். படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுன உவாச்ச ஜாயஷே கர்மணஸ்தே மத்தா புத்தி ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் கூறினான், ஜனார்தனனே, கேசவனே, பலநோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன்? ஓ, பலன்களை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்களை காட்டிலும் புத்தி சிறந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த போர்ல என்னை பலவந்தமாக ஏன் ஈடுபடுத்துறீங்க அப்படின்றத வந்து அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாரு. இரண்டாவது ஸ்லோகம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வ்யாமிஸ்ரேணேவ வாக்கேன புத்திம் மோஹயஸ்வமே
ததேகம் வத நிஷித்ய யேனே ஸ்ரேயா ஹமாப்னுயாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. இரண்டு வழிகளை ஒன்று போல கூறும் உமது அறிவுரையால் எனது புத்தி பேதலிக்கின்றது, எனவே எனக்கு மிகவும் நன்மையானது என்பதை முடிவாக கூறுவீராக. புத்தி சிறந்ததா அல்லது செயல்களை செய்வது சிறந்ததா சொல்றீங்க? கர்ம பலன்கள்ல ஈடுபடாமல் வேலை செய்யறது வந்து சிறந்தது அப்படின்றீங்க, அதை காட்டிலும் புத்தி சிறந்ததுன்றீங்க. ரெண்டுமே எனக்கு வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கு கிருஷ்ணா, கிளியரா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேக்குறார். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா செயல்களை துரத்தல், உண்மையா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்கா, கர்ம பலன்கள்ல அதாவது நான் ஒரு செயலை செய்தா அதுல வந்து அந்த பலனை எதிர்பார்க்காம செய்யணும்னு சொல்றீங்க, அதே சமயத்துல ஞானத்தை விருத்தி செய்வது சிறந்ததுன்னு சொல்றீங்க. ஸோ அல்டிமேட்டா அவர் இங்க என்ன சொல்ல வர்றாரு அர்ஜுனன் பாத்தீங்கன்னா, போரிடாம அந்த இடத்த விட்டு போகணும், அதுக்காக அவர் வந்து இன்டைரக்டா இது பண்றார். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னாக்கா, இங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீலங்கா முழுவதையும் வந்து ஹனுமன் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா, தீல இது பண்ணிட்டார். அது வந்து செயல், அந்த செயல் ஆனா எப்படிப்பட்டது, பகவானுக்காக அவர் அந்த செயலை செய்தார், பகவானை இழிவா பேசினதுனால அந்த செயலை செய்தார். இது சிறந்தது எது, எதை காட்டிலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த செயலுமே செய்யாம அமைதியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து நான் வந்து உள்ளார இருக்கக்கூடிய பரமாத்மாவை தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்வதை காட்டிலும், நம்முடைய கடமைகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக, நான் ஒரு கருவி, நான் செய்யல ஆனா என்னுடைய பகவானுக்காக செய்யறோம், இது எனக்கு விதிக்கப்பட்ட கடமை, அதை நான் செய்தே ஆக வேண்டும் நம்ம செய்யறோம் இல்லையா, அது மிகவும் சிறந்தது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஐம்புலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம், கண், மூக்கு, காது, கை, வாய், இந்த ஐம்புலன்கள். நம்ம அடுத்து 24 மூலக்கூறுகளால இந்த உடல் ஆக்கப்பட்டிருக்கு, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அப்படின்னு பாக்குறோம். சோ கர்மேந்திரியங்கள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புலன் இதுன்னு பாக்குறோம். சோ கண்ணு, கண்ணுடைய நம்ம அந்த கண்ணை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, பகவானுடைய அர்ச்ச விக்கிரகத்தை பார்ப்பதற்காகவும், பகவத்கீதை பாகவதம் படிப்பதற்காகவும், புனித நூல்களை படிக்கிறதுக்காகவும் நம்ம அந்த கண்ணை யூஸ் பண்றோம். இதை எதுக்கு நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னாக்கா, அவர் கேட்டார் இல்லையா, செயல்களை துறக்கணும்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் நான் புத்தியோட செயல் செய்யணும்னு சொல்றீங்க, சோ எதுன்னு எனக்கு கிளியரா சொல்லுங்க. சோ இந்த ஐம்புலன்களை நாம் பகவானை திருப்திப்படுத்துவதற்காக இல்ல அவரது சேவைகளை செய்வதற்காக யூஸ் பண்ணும் போது நாம் அதுல பந்தப்படுவது கிடையாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு படம் பார்த்தோன்னா அதோட இம்பாக்ட் ரொம்ப ரொம்ப சீரியஸானது இருந்ததுன்னா, நமக்கு ஒரு ஒரு வாரம் இல்ல சில சமயம் ஒரு மாசம் கூட அதோட இம்பாக்ட் இருந்துட்டே இருக்கும். அதுக்கு பதிலா அந்த புலன்களை பகவானுடைய சேவையில ஈடுபடுத்து. நமக்கு பாத்தீங்கன்னா 4 விதமான யுகங்கள் இருக்குன்னு நம்ம பாக்குறோம் வேதங்கள்ல, சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்ட்டு. ஒரு ஒரு யுகத்துக்கும் ஒரு யுக தர்மம் இருந்துச்சு. சத்தியயுகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆயுட்காலம் இருந்துச்சு, லைஃப் ஸ்பேன் மனிதர்களுக்கு. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா தவம் பண்ணாங்க நிறைய. ஆனா இந்த கலியுகத்துல தவம் பண்றது வந்து கஷ்டம், மனதை அடக்குவது என்பது மிகவும் கடினம். சோ அந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அதை உயர்ந்த சுவையில் நம்ம ஈடுபடுத்துறது. ஒரு அப்ப அது என்ன, அது நான் எதையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு கண்ணு மூடி உட்கார்ந்துட்டு நம்ம ஒரு தியானத்துல இருக்கிறது இல்ல, அந்த புலன்களை பகவானுடைய அர்ச்ச விக்கிரகத்தை பார்ப்பதற்காகவும், பக்தர்களிடத்தில் அவங்கள பார்த்து அவங்க கிட்ட பகவான பத்தின லீலைகளை இது பண்றதுக்காகவும், பகவத்கீதை பாகவதம் மற்ற புனித நூல்களை படிப்பதற்காகவும் யூஸ் பண்றது. மூக்கு, டெம்பிள் போனீங்கன்னா நமக்கு வந்து கொடுப்பாங்க அந்த பகவானுக்கு அர்ப்பணம் செய்த அந்த மலர்களை கொடுப்பாங்க, ஸ்பெஷலா காலையில மங்களாரத்தி போனீங்கன்னா தெரியும். சோ அந்த மூக்கு நுகரக்கூடிய அந்த அந்த இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருட்களை நுகர்ந்து பார்ப்பதற்காகவும், பிரசாதத்தை வந்து நுகர்ந்து பார்ப்பதற்காகவும் நம்ம யூஸ் பண்ணணும். இதன் மூலமாக இந்த ஜட ரீதியான பற்றுகள்ல இருந்து நம்ம விலகி இருக்கின்றோம். காதை எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னாக்கா, பகவானுடைய லீலைகள், குணங்கள், நாமங்களை கேட்பதற்காகவும், பகவத்கீதை பாகவதம் கேட்பதற்காகவும் யூஸ் பண்ணணும்னு பாக்குறோம். கைகளை அவருடைய சேவைகளில் ஈடுபடுத்து, நமக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை பகவானுடைய சேவைக்காக ஈடுபடுத்து. சிலர் நல்ல அழகா பிபிடி பண்ணுவாங்க, சிலர் அழகா அந்த மாலைகளை தொடுப்பாங்க, அழகா அவங்களுக்கு வந்து அந்த இன்டீரியர் டெக்கரேஷனோ இல்ல அந்த பகவானுடைய அந்த அலங்காரம் பண்றதுல வந்து ரொம்ப டேலண்ட் இருந்துச்சுன்னாக்கா, அதை அவங்க வந்து பகவானுக்காக யூஸ் பண்றது. வாய், சோ அந்த வாய் எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னாக்கா, ஒண்ணு அவருடைய புகழ்களையும்
குணங்களையும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காகவும், கீர்த்தனைகள் பாடுவதற்காகவும், சாண்டிங் பண்றதற்காகவும், பிரசாதம் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை சுவைப்பதற்காகவும் நாம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன்களை வந்து இங்க ஐந்து குதிரைகளுக்கு ஈக்குவலா நம்ம பார்க்கிறோம். அந்த குதிரையில இருக்கக்கூடிய அந்த கடிவாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம். அந்த மனதை காட்டிலும் உயர்ந்தது எது அப்படின்னாக்கா புத்தி அல்லது நுண்ணறிவு. இந்த தேர்ல வந்து பயணம் செய்து கொண்டு போகிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மா, அதாவது நம்ம. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஹார்ஸ் கார்ட்ல பாத்தீங்கன்னா அஞ்சு குதிரை, அது வந்து நம்மளுடைய அந்த புலன்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மனசு. மனசு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வலிமையான ஒன்று. இங்க இருந்துகிட்டே நம்ம உலகம் முழு போயிட்டு வந்துடலாம் இல்லையா. இப்ப வந்து கோலோக விருந்தாவனத்தோட ஃபீச்சர்ஸ் நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல கேட்கிறோம் பகவான் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய அந்த கோலோக விருந்தாவனம் இப்படி இருக்குமான்னு கேட்ட உடனே நம்ம உடனே என்ன பண்றோம், நம்ம அங்க போயிட்டு வந்துடுறோம். நம்ம இன்னொரு பௌதீகமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா ஊறுகாய் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து அந்த எச்சில் சுரக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. சோ அது போல மனசு, அவ்வளவு தூரம் மனசு போயிட்டு வந்துருது. சோ மனசு வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. சோ இந்த ஐம்புலன்களும் எங்கெல்லாம் கூப்பிடுதோ அங்க அந்த மனசு போச்சுன்னா அந்த அந்த பிரயாணிக்கக்கூடிய பயணி எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தி போனாதான் அந்த பயணி எங்க போகணுமோ அங்க போய் சேர முடியும். நம்ம இந்த ஆத்மாவுடைய இலக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம எங்கிருந்து வந்தோம், கோலோக விருந்தாவனத்துல இருந்து இங்க வந்துட்டோம், திருப்பி நம்ம வந்து பகவான் இடத்துல சென்று செல்லணும். இல்ல நான் இப்படி இந்த பௌதீகமாகவே நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னாக்கா திருப்பி பிறப்பு இறப்பு இந்த இது இந்த இந்த வாழ்க்கை முடிஞ்ச உடனே திருப்பி நம்ம என்ன பண்றோம், பிறப்புல போறோம், திருப்பி குழந்தை ஸ்கூலு காலேஜ், திருப்பி ஃபேமிலி, இதே இதுல சுழன்று கொண்டே இருப்போம் இல்லையா. சோ நம்மளுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும், ஆத்மாவோடது என்னவா இருக்கணும்னா பரமபுருஷ பகவானிடத்தில் சென்றடைவதாக இருக்க வேண்டும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐம்புலன்கள் அந்த குதிரைகளாக, அந்த குதிரையை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த கடிவாளம் வந்து பாத்தீங்கன்னா மனம், அதை பிடித்து கொண்டு அந்த ஓற்றவர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து நுண்ணறிவு. மனம் சொல்லும் இல்ல இல்ல இதை நம்ம பண்ணலான்ட்டு, ஆனா இல்ல இல்ல தவறு, நம்ம வந்து இந்த வழியில தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தி வந்து எப்பவும் மனதை விட உயர்ந்தது, அது வந்து கரெக்டான வழியில கைட் பண்ணணும். சப்போஸ் இது வைஸ் வெர்சா ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மனம் போற வழியில புத்தி விட்டுடுச்சுனாக்கா நம்ம எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர முடியாது அப்படின்றத பாக்குறோம். சோ இந்த ஐம்புலன்களை உயர்ந்த சுவைகள்ல நாம ஈடுபடுத்தும் போது நம்மளுடைய கடமைகளை செஞ்சுட்டு தான் இருக்கும். கண்ணு பார்க்கதான் செய்யுது, காது கேட்கதான் செய்யுது, ஆனா எதற்காக அதை யூஸ் பண்றோம், பௌதீகமாக இல்லாமல் ஜட ஆன்மீகத்துல யூஸ் பண்ணும்போது நம்ம பகவானிடத்தில் சென்றடைகின்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆறாவது ஸ்லோகம் மாதாஜி வாசிங்க ஹரே கிருஷ்ணா, வாசிக்கிறீங்களா மாதாஜி? வாசிங்க ஹரே கிருஷ்ணா. கீர்த்தி மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிங்க ராஜேஸ்வரி மாதாஜி, யாராவது ஒருத்தர் வாசிங்க. கர்மேந்திரியாணி சம்யம்ய யயாஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாசார உச்யதே. ஹரி போல் மத்தாஜி, சூப்பரா வாசிக்கிறீங்க, தேங்க்யூ மத்தாஜி, ஹரே கிருஷ்ணா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜடபரதருடைய இது எக்ஸாம்பிள் நம்ம இங்க பாக்குறோம். புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் புலனின்ப பொருள்களில் மனதை அலைபாய விடுபவன் தன்னையே முட்டாளாக்கி கொள்கின்றான், அவன் போலி மனிதன் என்று அழைக்கப்படுகின்றான். அதாவது இல்ல இல்ல நான் வந்து என்ன எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஒருங்கிணைத்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த கலியுகத்துல மிகவும் கடினம். சோ அந்த மாதிரி நம்ம பொய் பொய்யா நம்ம அதை பண்ணோம் அப்படின்னாக்க நிறைய போலி சாமியார்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து அது ஒரு முட்டாள்தனமான இது, அதுக்கு பதிலா நம்மளுடைய புலன்களை தெய்வீகமான செயல்களில் ஈடுபடுத்து. ஜடபரதர், ஜடபரதருடைய கதை பாத்தீங்கன்னா தன்னுடைய கடமையெல்லாம் முடிச்சிட்டாரு ஒரு அரசராக, பிள்ளைகளுக்கு அந்த ராஜாங்கத்தை கொடுத்துட்டு வானப்பிரஸ்தம். ஒரு ஒரு மனித வாழ்க்கையிலயும் வந்து பாத்தீங்கன்னா நான்கு நிலைகள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னாக்கா பிரம்மச்சரியம், இரண்டாவது கிரகஸ்த வாழ்க்கை, மூன்றாவது வானப்பிரஸ்தம், கடைசியாக சன்னியாச வாழ்க்கை. சோ ஜடபரதர் என்ன பண்றாரு, தன்னுடைய முந்தைய பிறவில அவர் அது ஒரு அரசரோட பேர் எனக்கு மறந்து போச்சு ஆக்சுவலா, ஹரே கிருஷ்ணா. சோ அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய ராஜாங்கத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு வானப்பிரஸ்தம் வந்துடுறார். நான் பகவான தன்னுணர்வை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளையோ வருடங்களாக அவர் என்ன பண்றாரு, ஒரு ஆற்றங்கரைக்கு பக்கத்துல ஒரு குடில் அமைத்து அதுல வந்து பகவானை பத்தின அவருக்கு வந்து தியானம் பண்றதுல, அந்த மாதிரி யாகம் பண்றதுல, அதுல வந்து ஈடுபட்டுட்டு இருக்கார். அவர் எப்படின்னா காலையில பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு கண்ணை மூடி தியானத்துல தனக்கு உள்ளார இருக்கக்கூடிய பரமாத்மாவை நினைக்கணும்னு நினைச்சிட்டு அவர் கையில பூ எடுத்தாரு அப்படின்னாக்கா அவரை பார்த்த மாத்திரத்திலே அப்படியே மயங்கி
அது ஈவினிங் வரைக்கும் ஆயிடும், அவர் கையில இருந்து தன்னால பூ விழுந்துருமா, மீன்ஸ் அவ்வளவு தூரம் அவ்வளோ பகவான் இடத்துல லைட் இருப்பாராம் ஜடபரதர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ராஜ ரிஷி என்ன பண்றாரு அப்படின்னாக்க, ஒரு தடவை அவர் இப்படி இது பண்ணிட்டே இருக்கும்போது, ப்ரேயர் பண்ணிட்டே எப்போ 24 மணி நேரம் பகவானோட இதுல அப்சர்வ் ஆயிருக்காரு. அப்போ ஒரு தடவை இதே மாதிரி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த நதிக்கரையில இந்த ஆப்போசிட் சைட்ல என்ன ஆகுது, ஒரு ஒரு மானை வந்து ஒரு சிங்கம் துரத்திட்டு வருது. அந்த மான் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னண்டான மான், அதை துரத்திட்டு வருது. அவர் இந்த இந்த கரையில இருந்து பார்த்துட்டே இருக்கார். அது துரத்திட்டு வரும்போது என்ன ஆகுது, அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ட்டு அந்த கர்ப்பிணியா இருக்கிற மான் அந்த ஆற்றங்கரை கறக்கும் கடக்கும் போது அந்த குட்டியே ஈன்று விட்டது, குட்டியை ஈன்று விட்டு அது போயிடுச்சு. அப்ப இந்த ஜடபரதர் என்ன பண்றார், அந்த மான் மேல பாவப்பட்டு, பக்தனாலே கருணை அதிகமா இருக்கும் இல்லையா, பாவப்பட்டு என்ன பண்றார், அந்த மானை கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு, அந்த மானும் வளருது. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, பகவான் மேல இருந்த அந்த அந்த இது என்ன ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமா மான் மேல இவருக்கு முழுவதுமாக திரும்பிடுது. 24 மணி நேரம் பகவான நினைச்சவர் என்ன ஆயிடுறாரு, இப்போ அந்த மானை பத்தியே திங்க் பண்ண ஆரம்பிச்சுறாரு. மானை அதோட தன்மையில இருக்கு, அதோட மற்ற மான்களோட இருக்கிறது போறது வருது, அது ஒண்ணும் இவரை பத்தி அவ்வளவு திங்க் பண்ணல. ஆனா இவர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, 24 மணி நேரம் மானையே நினைச்சிட்டு இருக்க. அதோட பலனாக என்ன ஆகுது, அவர் தன்னுடைய அந்த உடலை விட்டு போகும்போது மானையே நினைச்சிட்டு இருந்ததுனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிறவி ஒரு மான் பிறவியாக கிடைக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இங்க அல்டிமேட்டா நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னாக்கா, இந்த பலன்களின் சாரி புலன்களின் செயல்களை வந்து கட்டுப்படுத்தி நம்ம வந்து ஒரு நான் கட்டுப்படுத்த முடியவும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, அதை அதோட அந்த புலன்களை நாம செய்யணும், ஆனா அதை தெய்வீகமான செயல்கள்ல ஈடுபடுத்தணும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். எஸ் மாதாஜி, 9வது 11வது ஸ்லோகம் மாதாஜி, தெரியுதுங்களா ஸ்கிரீனு, யாருக்காவது வாசிங்க மாதாஜி, ரொம்ப அழகா வாசிக்கிறீங்க. ஹரே கிருஷ்ணா, யாராவது வாசிங்க. 9:11 ப்ளூ கலர்ல இருக்கு பாரு, யார் வாசிக்கிறீங்க, பரந்தாமன் பிரபு வாசிக்கிறீங்களா பிரபு? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா பிரபு, மாதாஜி வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யஜ்ஞார்த்தாத் கர்மணோ அன்யத்ர லோகோ அயம் கர்ம பந்தன ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. அடுத்தது சொல்லவா, வாசிங்க மாதாஜி. தேவான் பாவய தானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஶ்ரேயஹ பரமா பரமா வாப்ஸ்யதா. தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ண மாதாஜி. விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் செயல்கள் நிறைவேற்றப்படலாம், மற்ற செயல்கள் இந்த பௌதீக உலகத்தோடு பந்தப்படுத்துபவை. உன்னுடைய செயல்களை பகவானுக்காக நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா, அது வந்து உன்னை அந்த கர்ம பலன்கள்ல ஈடுபடுத்தாது. ஆனா நமக்காக எனக்காக நான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சு பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நம்ம பௌதீகமாக பந்தப்பட்டுறோம் அப்படின்றத கிருஷ்ணன் சொல்றார். யாகங்களால் மகிழ்ச்சி அடையும் தேவர்கள் உங்களையும் மகிழ்விப்பர். மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையேயான இத்தகைய ஒத்துழைப்பினால் அனைவரும் உயர்ந்த நலமுடன் வாழலாம். அந்த யாக சக்கரத்தை வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ பகவான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செயல்களை செய்வதற்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அவர்களை வந்து நம்ம திருப்திப்படுத்தும் போது நம்மளுடைய மனிதர்களுக்கு என்ன தேவையோ அது இந்த துணை தெய்வங்கள் மூலமாக கிடைக்கப்பெறுகின்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் நிறைய கேட்டகரி ஆஃப் பீப்புள் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம வகுத்து பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான மக்களை நம்ம பார்க்கலாம். ஒருத்தவங்க பௌதீக வாழ்க்கையில பந்தப்படுறவங்க, இன்னொருத்தவங்க வந்து கர்ம காண்டத்தில் ஈடுபடுபவர்கள், கடைசியா வந்து கர்ம யோகிகள் அப்படின்னு 3 விதமான மக்களை பார்க்கலாம். இவங்க ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய செயல்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பங்கள், அவங்க அந்த செயலை பத்தி என்ன நினைக்கிறாங்க, பகவான் மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன, அதனால அவங்க அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். சோ செயல் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த பௌதீக வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க இல்லையா, அவங்க என்ன ஒரு செயல் செய்தாலும் அதுல பாவம் புண்ணியம். ஏன் அப்படின்னாக்கா, நான் இந்த செயலை செய்யறேன், நான் இதை அனுபவிக்கின்றேன் அப்படின்ற அந்த இது இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பாவங்கள், நல்ல செயல்களை செய்தால் புண்ணியங்களும் தீய செயல்களை செய்தால் பாவங்களும் கிடைக்கிறது. அதே அவங்களுடைய விருப்பம் என்னவாக இருக்குன்னா, என்னுடைய திருப்திக்காக நான் செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நான் தான் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க.
பகவான பத்தின எண்ணங்களே கிடையாது. ஓகே, அதனால அவங்க அடையக்கூடிய பலன்கள் என்ன, பாவத்தின் விளைவாக நரகமும் புண்ணியத்தின் விளைவாக ஸ்வர்கமும் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடியவர், இந்த கர்ம காண்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்கள். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய செயல்கள் மூலமாக பாவம் கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலும் இருக்கலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணருடைய அந்த கதையில பார்த்திருப்போம், அந்த 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 பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுக்காக யக்ஞம் வளர்த்து அவருக்கு வந்து இது பண்ண போறாங்க, யக்ஞம் வளர்க்க போறாங்க, அந்த பூஜைகள் எல்லாம் பண்ண போறாங்க. கிருஷ்ணர், சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர், அவருடைய நண்பர்கள் எல்லாம் போய் சொல்றாங்க, கிருஷ்ணர் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான், அவருக்கு ரொம்ப பசிக்குது, சோ கொஞ்சம் பிரசாதம் கொடுங்கன்னு போது பாத்தீங்கன்னா பிராமணர்கள் எல்லாம் அவங்கள இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி திட்டி அமுச்சிருவாங்க. ஆனா அவர்களுடைய மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, எந்த பிரசாதத்தை அந்த விஷ்ணு யக்ஞம் பண்ண வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் கொடுத்து அமுச்சிடுவாங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, பக்தர்களுடைய சுபாவம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அதுல வந்து பெரிய நிறைய நாலேஜ் எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, ஆனா பகவானுக்கு சிம்பிளா சரண்டர் ஆயிடுவாங்க. எப்படி பிராமணர்களுடைய மனைவிமார்கள் இருந்தாங்களோ அது போல அவங்க வேகமா முக்தி அடைஞ்சிருவாங்க. ஆனா பிராமணர்கள் என்ன பண்றாங்க, வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த அந்த ப்ரொசீஜர்ஸ ஃபாலோ பண்ணுவாங்க கரெக்டா. யாரை திருப்திப்படுத்தணும் அந்த மையக்கரு வந்து அவங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த வழிமுறைகளை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க, பியூரோக்ரேட் மாதிரி. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாவம் கிடைக்கலாம் இல்ல கிடைக்காமலும் போகலாம். அவங்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கு அப்படின்னாக்கா, எதையோ ஒரு பலனை எதிர்பார்த்து தான் அந்த கர்ம செயல்களை செய்யறாங்க இல்லையா, அது வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதை அப்படியே அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கும் அதே இதுதான், இதுல வரக்கூடிய பலன் கிடைக்கணுன்றதுக்காக அதை நினைக்கிறாங்க. இதுல வந்து பகவானையே கருவியாக உபயோகப்படுத்துகின்றார்கள். இதை நான் செஞ்சேனா இந்த பலன் எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவரை ஒரு கருவியா உபயோகப்படுத்துறாங்க. யாரு, கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு பாவம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், அதற்கு ஏற்றாற் போல் அவர்களுக்கு ஸ்வர்கம் கிடைக்கின்றதுன்னு பார்க்கணும். கடைசியாக இருக்கக்கூடியவர் கர்ம யோகிகள். யோகம், கர்ம காண்டம் வேறு கர்ம யோகம் வேறு. கர்மம்னா செயல், சோ வேதத்துல சொல்லப்பட்டதை ஃபாலோ பண்றது கர்ம காண்டம். கர்ம யோகிகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, என்ன செய்தாலும் அதே பகவானுக்காக செய்யறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீமதி ராதாராணி அம்மாவும் கோபியர்களும் பார்க்கலாம். கோபியர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் வெண்ணெய் திருடிட்டு போயிடுறான் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க யசோதா அம்மா கிட்ட. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே, நம்ம பகவானிடத்துல எப்படி சரணடைகின்றோமோ அப்படியே அவர் ஏத்துக்கிறார், அதே மாதிரி அவர் வந்து நமக்கு ரெசிப்ரிகேட் பண்றாரு. சோ இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோபியர்களும் வந்து அந்த வெண்ணெய் எடுக்கும் போது அவங்க சொல்லுவாங்களா, இது வந்து நினைப்பாங்களா இது வந்து கிருஷ்ணனுக்காக. சோ ஃபர்ஸ்ட் எடுக்கிறது என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணனுக்காக வச்சிருவாங்க. மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் அப்புறம்தான் அதை எடுத்து பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருவாங்க, வேற யாரும் எடுக்க கூடாதுன்னு. அப்ப கிருஷ்ணனுக்காக எனக்காகன்னு சொல்லிட்டாங்க, அப்ப உடனே வந்துருவாருல்ல கிருஷ்ணர், எங்க ஒளிச்சு வச்சாலும் அவர் எடுத்துருவாரு. அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாவமின்மையும் கிடையாது புண்ணியமின்மையும் கிடையாது, ஏன்னா அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்குன்னா பகவான் கிருஷ்ணருக்காக பண்றோம்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பாவமும் பந்தப்படாது புண்ணியமும் வராது. என்ன, நான் செயலை பண்றேன் ஆனா அது எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இல்லை, மீன்ஸ் அதை நான் சார்ந்து இல்லை. அவங்க வந்து பற்றின்றி தன்னுடைய கடமையே செய்யறாங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்காக செய்யற அதை செய்யறாங்க, ஆனா அதோட பலன்கள் மேல அவங்களுக்கு பற்று கிடையாது. கோபியர்கள், கோபர்கள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, அதனாலதான் விருந்தாவனம் வந்து ஒரு ரொம்ப புனிதமான ஸ்தலமாக கருதப்படுகின்றது. பகவான் எப்படி கோலோக விருந்தாவனத்துல எல்லாம் என்ன இருந்ததோ அது அப்படியே டிசெண்ட் ஆச்சு பூலோகத்துக்கு. சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பற்றின்றி, பற்று இல்லாம தன்னுடைய கடமையை செய்கின்றார். தானே உரிமையாளன் அப்படின்ற எண்ணம் கிடையாது, ஏன்னா அவங்க மைய கருத்து பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு. பகவானால் உபயோகப்படுத்தப்படுற, பகவான் கிருஷ்ணரால ஒரு உபயோகப்படுத்தப்படக்கூடியவங்க கர்ம யோகிகள். ஆனா கர்ம காண்டத்துல இருக்கவங்க பகவானையே உபயோகப்படுத்துவார்கள். இவர்களுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா, முக்தி கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கர்ம யோகிகளுக்கு முக்தி கிடைக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஐ திங்க் இன்னைக்கு 7 பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ எத்தனை பேருக்கு நம்மளுடைய பஞ்சதத்துவ மந்திரம் தெரியும், நம்ம இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சவங்க, இல்ல புதுசா ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன்னு யாராரு, ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கேள்விப்படுறேன், சைத்தன்ய மகாபிரபு பஞ்சதத்துவம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு இருக்கவங்க யாராவது இருக்கீங்களா? ரொம்ப புது புது டிவோட்டி. ஹரே கிருஷ்ணா, எனக்கு தெரியாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறேன்.
ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. எனக்கும் தெரியாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். ஹரி போல் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மனோஜ் பிரபுஜி. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். ஹரி போல் ஹரி போல். பொன்னுசாமி பிரபுஜி அவங்க ரொம்ப நாளா இருக்காங்க. ராஜேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இல்லை, இப்போ தான் கேட்குறேன் நானுங்க. ஓகே. கடைசியா இருக்கவங்க விஜய் பாலாஜி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மந்திரத்தை சொல்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. காயத்ரி மந்திரமா இருக்கட்டும், என்ன ஒரு மந்திரங்கள் சொன்னாலும் அதுல வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். இந்த டைம்ல தான் சொல்லணும், இந்த மாதிரி அமர்ந்துதான் சொல்லணும், அந்த மாதிரி நிறைய விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஆனா நம்மளுடைய ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இல்லை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் அப்படின்னு சொல்றோம். எந்த காலத்துல வேணா சொல்லலாம், எந்த மாதிரியான முறைகள் எல்லாம் உட்கார்ந்துட்டோ படுத்துட்டோ எப்ப வேணாலும் நீங்க வந்து ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை சொல்லலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா திரௌபதி வஸ்திராபரணம் வந்து திரௌபதி அம்மாவை அவையோர்கள் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. துரியோதனனுடைய தம்பி துச்சாதனன் வந்து தூயிலுரைய ஆரம்பிச்சாச்சு. அங்க இருக்கவங்க யாருமே வந்து அவங்களை வந்து காப்பாற்ற முடியல. அவங்க என்ன பண்றாங்க, தன்னால முடியும்னு அவங்களும் எவ்வளவு தூரம் அந்த அந்த சேலையை கையில இது பண்றாங்க. கடைசியில அந்த பல்லுக்கு பல்லு ரெண்டு பல்லுக்கும் நடுவுல கூட அவங்க கடிச்சிட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து போராடுறேன்னு, ஆனா அவங்களால முடியல. அப்ப அவருக்கு அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வருது வியாசதேவர் சொன்னது, எப்போ உனக்கு கடினமான ஒரு டைம் வருதோ அப்ப நீ கிருஷ்ண பரமாத்மாவை நினைச்சுக்கோ அப்படின்னு. அந்த நிமிடம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, துவாரகாபுரி கிருஷ்ணா, துவாரகால இருக்கக்கூடிய கிருஷ்ணான்னு அவங்க சொல்றாங்க. சொன்ன அடுத்த நிமிடம் பாத்தீங்கன்னா அந்த அந்த சேலை வந்து வந்துட்டே இருக்கு. சோ கிருஷ்ணருக்கும் அவருடைய நாமத்திற்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்தோம் நான்கு யுகங்கள், ஒரு ஒரு யுகத்திலையும் ஒரு ஒரு யுக தர்மம் இருக்கு. ஆனா இந்த கலியுகத்துல ஏதாவது அவங்க சொல்றதுல ஏதாவது தவறுகள் இருக்கா? கலியுகம் வந்து எப்பவுமே துக்காலயம் அசாஸ்வதம், யாருமே நிலையா இல்ல. அப்பா அம்மாவா இருக்கட்டும், கணவர் மனைவியா இருக்கட்டும், ஒரு சமயத்துல வந்து ரொம்ப அன்பா இருக்கு, அடுத்த சமயத்துல வந்து அவங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அதுக்காக நம்ம ஃபேமிலியை விட்டுட்டு போகணும்லாம் வந்து கிருஷ்ணன் இங்க சொல்லவே இல்லை. உன்னுடைய செயலை நீ செய்யணும், ஆனா அதுல பற்றோட இருந்துடாத. இதுதான் என்னுடைய, எப்படி திருதராஷ்டிரன் வந்து என்ன துரியோதனை அவன் பார்க்கவே இல்லை, கண்ணு தெரியாது, பிள்ளை எப்படி இருப்பானே தெரியாது, இருந்தாலும் அவன் பண்ற எல்லா அநியாயத்துக்கும் அதர்மத்துக்கும் அவர் வந்து கூடவே இருந்தார். ஏன் அப்படின்னாக்கா அந்த கேக்குறது துரியோதனனை பத்தி கேட்டு கேட்டே தன்னுடைய பிள்ளைய மேல அவ்வளவு ஒரு அதீதமான ஒரு பற்று, ஒரு காமம் தான் அது இல்லையா? சோ அதனால வீழ்ச்சி அடைந்தார் அவர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. நம்மளுடைய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும், அதுல இருந்து தப்பி ஓடிடக்கூடாது. ஆனா அந்த கடமைகள்ல வரக்கூடிய பலன்கள்ல நம்ம வந்து ரொம்ப பற்றா இருக்க கூடாது. நமக்கு என்ன தேவையோ அது, ஒரு ஒரு காரு, ஒரு ஒரு வீடு, அது அதையும் தாண்டி நம்ம அதிகமா நம்ம பணம் சம்பாதிக்கணும் மற்றவங்களை, அப்ப அது அதுலயே நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஆன்மீக ரீதியான ஒரு செயல்களை செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த உடலையும் நம்ம பேணி காக்கணும், அதே சமயத்துல நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிற்கு உண்டான ஆன்மீக இதையும் நம்ம வந்து செய்யணும். நமக்கு ரெண்டு கடமைகள் இருக்கு. என்ன தேவையோ, 8 மணி நேரம் வேலை, ஓகே, அந்த 8 மணி நேரம் வேலை, அந்த மற்ற நேரத்துல நம்ம வந்து பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தி நம்மள தூய்மைப்படுத்தி. 84 லட்சம் பிறப்புகள் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அத்தனை பிறவுகள்லயும் நம்ம இப்பவே வந்து என்னென்ன தவறுகள் தெரிந்தோ தெரியாமலோ பண்ணிருப்போம், அத்தனை பிறவிகள்ல செய்த கலங்கங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதெல்லாம் நம்ம விட்டு போகணும் அப்படின்னாக்கா அந்த கலியுகத்தோட தர்மம் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரு என்னதான் இந்த பக்தர்கள் இந்த கோபியர்களுக்கு என்ன, அப்படி அந்த பக்தினா என்ன, பக்தனுடைய சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ளணும்ன்றதுக்காகவே சாக்ஷாத் ஸ்ரீமதி ராதாராணி அம்மாவோட அந்த பாவம், அவங்களுடைய அந்த பாவத்துல சைத்தன்ய மகாபிரபுவாக அவதாரம் எடுக்கின்றார். சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்பாக பக்தி மார்க்கத்தை, பகவான் மீது பக்தி எப்படி செலுத்தணும் அப்படின்றத சொல்லித்தரதுக்காகவே நமக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணார். அவர் கூட சேர்ந்து நம்ம பஞ்ச தத்துவங்களை பாக்குறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு வயசானவர் மாதிரி தெரியறாரு இல்லையா? சோ நம்மளுடைய லெவல் டூல நீங்க வந்து இந்த இதுல படிப்போம், நம்ம இதுல சதாச்சார் கிளாஸ்ல டீட்டெயிலா நான் ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் மட்டும் சொல்லிடுறேன்.
பஞ்ச தத்துவம், பஞ்சம்னா பாஞ்சனா ஐந்து இல்லையா, சோ ஐந்து தத்துவங்கள் நம்ம சாண்டிங் அந்த 108 முறை சாண்டிங் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம சொல்றோம். சாண்டிங் முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த மகா மந்திரத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி இந்த பஞ்ச தத்துவ மந்திரம் சொல்றோம். என்னது? ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா. இங்க பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர்ல வந்து இருக்கார் சைத்தன்ய மகாபிரபு. ஏன் அப்படின்னாக்கா ஸ்ரீமதி ராதாராணி அம்மாவோட அந்த பாவத்தை, அவங்க ரொம்ப ரொம்ப கோல்டன் கலர்ல இருப்பாங்க, சோ அந்த பாவத்தை சைத்தன்ய மகாபிரபு எடுத்துன்னு வந்திருக்க. கிருஷ்ணர் வந்து இந்த அவதாரம் பண்றாரு, அதனால அவரை ஜெயஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா. அடுத்து பிரபு நித்யானந்தா. சோ பலராமர் எப்படி இருக்காரோ அது போல பிரபு நித்யானந்தா. ஸ்ரீ அத்வைதர். அத்வைதர் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணம். ஒவ்வொரு நாளும் கங்கை நதி கரையில இருந்து நீர் எடுத்துட்டு வந்து சாலிகிராமத்துக்கு அபிஷேகம் பண்ணுவார். ஏன் அப்படின்னாக்கா இவர் அவதாரம் பண்ண டைம்ல ஒவ்வொருத்தரும் நிறைய மாயாவாத கொள்கைகள், நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரியான இது, வேற தெய்வங்களை வழிபடுறதுக்காக ஒரு மூர்க்கத்தனமான வழியில மக்கள் போனாங்க. அதை பார்த்து அவரால் சகிக்க முடியல. தூய பக்தர்கள் வைஷ்ணவர்கள் பாத்தீங்கன்னா தன்னை விட மற்றவர்கள் வந்து நல்லா இருக்கணும், அந்த கலியுகத்துல மக்களை வந்து நம்ம இந்த ஜட பிறப்புல இருந்து விடுவிக்கணும் அப்படின்றதுக்காகவே அவர் என்ன பண்ணுவார்னா தினமும் கங்கை நதிக்கரையில இருந்து தண்ணீர் எடுத்து கங்கை நதிக்கரை ஓரமாக சாலகிராமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ண அழுது அழுது ப்ரேயர் பண்ணுவாராம், நீங்க வந்து அவசியம் அவதாரம் எடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணார். இந்த கதை நம்ம படிப்போம். கதாதரர் ஸ்ரீவாசாதி மற்ற கௌர பக்த விருந்த அப்படின்னாக்க மற்ற குரு வைஷ்ணவர்கள். சோ இவங்க எல்லாரும் எங்களுக்கு வந்து நம்ம இந்த சாண்டிங் பண்ணி பண்றதுக்கு நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும், என்னையும் அறியாம ஏதாவது தவறுதலா இருந்ததுன்னா அதை மன்னிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச தத்துவ மந்திரத்தை சொல்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாஷாதி கௌர பக்த விருந்த. இந்த பஞ்ச தத்துவ மந்திரத்தை சொல்லிட்டு அடுத்து நம்மளுடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. என்னை உங்களுடைய சேவையில வந்து ஈடுபடுத்துங்கள். அதுதான் வந்து தன்னுணர்வு. ஆத்மா ஆத்மா பகவான் இடத்துல இருந்து வந்தது. நம்மளுடைய சுபாவம் என்னவாக இருக்கணும் அப்படின்னாக்கா பகவானுக்கு சேவை செய்வது. தாசானு 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 தாசன், அடியேனுக்கும் 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 அடியே. பகவானை நேர அடைவது அவருக்கு சேவை செய்வதை விட அவருடைய பக்தர்களுக்கு 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 சேவை செய்வதன் மூலமாக அவர் திருப்தி அடைகின்றார் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். கலியுகத்தோட தர்மம் என்ன? நாம சங்கீர்த்தனம். சோ நம்ம அதைதான் பாக்குறோம். பஞ்ச தத்துவ மந்திரம் சொல்றோம், அதுக்கப்புறம் அது பண்றோம். இங்க வந்து 13வது ஸ்லோகம் வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி வாசிக்கிறீங்களா? யக்ஞசிஷ்டாஷினசந்தோ முச்யந்தே சர்வகில்பிஷைஹ புஞ்சதே தே த்வகம் பாபா ஏப சந்த்யாத்மகாரணாத். ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் விடுபடுகின்றார்கள். தங்களது சுய புலன் என்பதற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள். நம்ம இந்த புலால் உண்ணுவது மட்டுமல்லாம நம்ம அந்த தாவரங்களை வெஜிடேரியனாக இருந்தாலுமே அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் நமக்கு காஸ்மிக் ரியாக்ஷன் இருக்கு. விலங்குகளை கம்பேர் பண்ணும்போது தாவரங்களையும் நம்ம சமைக்கும் போது அதுலயும் ஒரு காஸ்மிக் ரியாக்ஷன் இருக்கு. ஆனா அந்த புலால் உணவை விட அதுல கம்மியாக இருக்கும். நம்ம அதை பகவானுக்கு அர்ப்பணித்து விட்டு அந்த ஒரு சுபாவத்தில் அவருக்கு அர்ப்பணித்து விட்டு அந்த பிரசாதத்தை நம்ம உண்ணும் போது நமக்கு வந்து பாவம் வராது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ என்ன நம்ம இந்த உடலை பராமரிக்கிறதுக்காக செய்யறோமோ அதை பகவானுக்கு அர்ப்பணித்து விட்டு நாம எடுத்துக்கொள்ளும் போது அதுல பாவ விளைவுகள் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்ததுல சொல்ல போறார் கிருஷ்ணர், நீ என்ன செய்கின்றாயோ என்ன உண்ணுகின்றாயோ அதை எனக்கு செய்வதாக செய், அப்பொழுது உனக்கு அதுல பாவங்கள் வராது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல போறார். சோ இங்க யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட யாகம்ன்றது என்ன இங்க நம்ம சொல்ல வரோம்? கலியுகத்துக்கு உகந்த யாகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம சங்கீர்த்தனம். சோ நம்ம எப்படி வந்து நம்மளுடைய பிள்ளைகள் நமக்காக ஏதாவது செஞ்சா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். அவங்களுடைய அத ரொம்ப அந்த 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 காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும், ஆனாலும் அந்த குழந்தைக்கு எம்எல்ஏ என்ன ஒரு பாசம் அப்படின்றதுல எப்படி நமக்கு ஒரு ஒரு உள்ளார்ந்த
ஒரு இன்பம் இருப்போ இருக்குமோ அது போல பகவான் கிருஷ்ணன் நம் மீது அன்பு கொள்கின்றார் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். எஸ் மாதாஜி, 14வது ஸ்லோகம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன் யாதனந்த சம்பவஹ யக்ஞாத் பவதி பர்ஜயன்யோ யக்ன கர்ம சமுத்பவஹ. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மழையால் தோற்றுவிக்கப்பட்ட தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன. யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு யாக சக்கரம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மூச்சு காற்று வேதம் அப்படின்னு பார்க்கிறோம். அவருடைய அந்த நாபி கமலத்துல இருந்து வந்தவர் பிரம்மதேவர். சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வேதங்களை மானசீகமாக பிரம்மதேவருக்கு எடுத்துரைக்க அவரிடத்திலிருந்து வந்த வேதங்கள் வேதங்கள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும்ன்றத சொல்லித்தர லா புக். சோ அந்த வேதத்து 4 வர்ணங்கள், 4 ஆசிரமம் இருக்கு. ஒவ்வொரு வர்ணத்தவரும் அவர்களுக்கு உண்டான கடமைகளை செய்ய வேண்டும். அதுல வந்து பாத்தீங்கன்னா யாராக இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த இதுல பார்க்க போறோம். சோ ஒவ்வொரு வர்ணத்தவர்களும் வந்து பாத்தீங்கன்னா யாகம் தானம் தவம் அதை கண்டிப்பா செய்யணும். சோ அந்த யாகங்களை செய்யும் போது அந்த தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு மழை கிடைக்கின்றது. அந்த மழையின் மூலமாக உணவு தானியங்கள் பயிர் செய்யப்படுகின்றன. அதுல இருந்து நம்ம பிரசாதம் உருவாக்குகின்றோம். அதை பகவானுக்கு சமர்ப்பித்து விட்டு நாம உணவாக எடுத்துக்கொள்றோம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா அது நமக்கு எந்த ஒரு பாவ விளைவுகளையும் நமக்கு கொடுக்காது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுதான் வந்து யாக சக்கரம். வேதங்கள் எங்கிருந்து வருது? பகவான் கிருஷ்ணரிடத்திலிருந்து. அதுல கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம் வந்து சிறமேற்கொண்டு செய்யும் போது தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு மழை கிடைக்கின்றது. அதிலிருந்து தானியங்களும் தானியத்திலிருந்து பிரசாதமும் பிரசாதத்தை பகவானுக்கு மீண்டும் சமர்ப்பித்து நாம் அதை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு அதுல எந்த ஒரு பற்றுதலும் இல்லை அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்தர்கள் வந்து முன்மாதிரியாக இருக்க வேண்டும். யத் யத் ஆஷரதி ஸ்ரேஷ்டஸ் தத் தத் ஏவேதரோஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கின்றானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர். தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் ஓமை எடுத்து காட்டுகின்றானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகின்றது. இதையே பகவான் கிருஷ்ணர் இப்ப இங்க சொல்லணும் அப்படின்னாக்கா, அர்ஜுனா நீ வந்து ஒரு சத்திரியன், அந்த ஒரு சிறந்த அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுல இருக்கு. சோ நீங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். சோ உங்களை பார்த்து மற்றவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் இல்லையா. சோ அதனால நீ வந்து உன்னுடைய கடமையை செய் அப்படின்றத சொல்றார். 27வது ஸ்லோகம் யாராவது வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ப்ரக்ருதே க்ரியமாணானி குணை கர்மாணி சர்வஷஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதோ. கிருஷ்ண மாதாஜி, அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு மயங்கிய ஆத்மா பௌதீக இயற்கையின் முக்குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தன்னையே கர்த்தா என்று எண்ணிக்கொள்கின்றான். நம்ம வந்து ஏன் இந்த உலகத்துல வந்து இருக்கோம் அப்படின்னாக்கா, பகவான் கிருஷ்ணரோட நம்ம ரொம்ப அழகா சந்தோஷமா பூலோகத்துல இருந்தோம். ஆனா அவரை மாதிரியே நானும் அனுபவிக்கணும்னு நினைச்சதுனால அப்படியா அவரு நமக்கு எப்பவுமே சுதந்திரம் கொடுக்குவாரு, நம்மளை வந்து கட்டுப்படுத்தவே மாட்டாரு பகவான் கிருஷ்ணர். அப்படியாப்பா சரி போ, ஆனா உனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கியிருக்கேன். இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில். சோ இந்த ஜெயிலுக்கு யாரு ஜெயிலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்காதேவி. சோ எப்பெல்லாம் நம்ம வந்து பகவான மீறி இல்ல அவரை நினைக்காம நம்மளோட இது செயல்களை தான் தோன்றித்தனமா பண்றோமோ அப்ப அவங்க வந்து நமக்கு சரியான பாடம் கற்பிப்பார்கள். சோ அகங்காரத்தினால நம்ம பாதிக்கப்பட்டதுனால நாம வந்து 3 குணங்கள்ல வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கேன். இதை நம்ம அடுத்தடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம் மீண்டும். சோ சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம், இந்த 3 குணங்களால நாம கட்டுப்படுத்தப்படுறதுனால நம்ம நினைச்சுக்கிறோம் ஒவ்வொரு செயலும் நான் தான் பண்றேன் அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம மட்டும் இல்ல, எந்த ஒரு செயல் செய்தாலும் 5 காரணங்கள் அதுல இருக்கு. நம்மளுடைய புலன்கள் என்ன செயல் செய்யறோமோ அது, நம்மளுடைய இந்த உடலை யூஸ் பண்ணி பண்றோம், உள்ள இருக்க ஆத்மா பரமாத்மா இந்த 5 விஷயங்களும் சேர்ந்துதான் ஒரு செயலை செய்யறோம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் தான் இந்த செயலை செய்யறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த பௌதீக உலகத்துல நாம மாட்டின் இருக்கோம் அப்படின்றத வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாங்க. எஸ் மாதாஜி, வாசிங் மாதாஜி.
அர்ஜுன உவாச்ச, அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷ அனிச்சந்நபி வாஷ்ணேய பலாதிவ நியோஜித. அர்ஜுனன் கூறினான், வ்ருஷ்ணி குலத்தவரே, விருப்பம் இல்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்தப்படுவது போல ஒருவன் பாவ காரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகின்றான்? ஒருத்த வந்து விருப்பமே இல்லைனாலும் இந்த மாதிரி பாவ காரியங்களை செய்யறதுக்கு எதுக்காக வந்து தூண்டப்படுகின்றான் அப்படின்னு சொல்றத கேட்கிறார். அதுக்கு கிருஷ்ணன் பதில் சொல்லுவாங்க, காமத்தினால். அதனாலதான் நம்ம வந்து இங்க வந்துட்டு கஷ்டப்படுறோம் அப்படின்றத. ஓ, கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஸ்ரீ பகவான் உவாச்ச, காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகாஷனோ மகா பாப்மா வித்யே வித்யே நமிக வைரி நவம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அர்ஜுனா, காமமே இதற்கு காரணம். ஹரே கிருஷ்ணன். அந்த காமம் எப்படி உருவாகுது அப்படின்னாக்கா, ரஜோகுணத்துல உருவாகி அது பின்னர் கோபமாக உருவெடுக்கும். இது இவ்வுலகின் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவகரமான விரோதி ஆகும். ரொம்ப கொடுமையானது எது அப்படின்னாக்கா, காமம். அந்த காமத்தினாலதான் நமக்கு வந்து கோபம் உண்டாகி வீழ்ச்சி அடைகின்றோம் அப்படின்றத. அந்த காமத்தை எப்படி வகைப்படுத்துறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சோ தூமேனா வ்ரியதே வஹ்னிர் யதா தர்ஷோ மலேனச்ச யதோல்பேனா வ்ருதோ கர்பஸ்ததா தேனத தேனே தமாவிருத்தம். இந்த காமத்தை மூன்று வகையில பிரிக்கலாம். முதல் வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நெருப்பை சுற்றி எப்படி புகை இருக்கின்றதோ அது ஒரு விதமான காமம். அதாவது நல்ல நெருப்பு வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த புகை காணாம போயிடும். நமக்குள்ளதே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே, நம்ம எல்லாருமே வந்து பகவானுடைய பக்தர்கள் தான். ஆனா நம்மள வந்து ஏதோ ஒண்ணு மறைச்சிட்டு இருக்கு. நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்மளையும் பகவானையும் கனெக்ட் பண்ணாம தடுத்துட்டு இருக்கு. அது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்மளுடைய அந்த உணர்வு, தன்னுணர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ நம்ம வந்து தீவிரமா பக்தியில வர ஆரம்பிச்சிடும். சோ அது வந்து முதல் முதல் வகையான ஒரு விதமான காம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கண்ணாடியில எப்படி வந்து தூசி பட்டிருக்கு, அந்த தூசியை வந்து பாத்தீங்கன்னா ஃபூஃபுன்னு ஊதுனா போகாது, ஃபுல்லா நம்ம வந்து ஒரு ஈர துணியை வச்சு நல்லா அழுத்தி தொடச்சா அந்த கலங்கங்கள் எல்லாம் போயிடும். அது அடுத்த நிலை. கடைசியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிசு வந்து எப்படி கர்ப்பைக்குள்ள இருக்கு, அது வந்து காமம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த செடி மரங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தடவை சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, பக்தி ஏதாவது அவங்களுக்கு புரிய போதா இல்லை. சோ மூன்று விதமான காம நிலை இருக்கு அப்படின்றத வந்து பாக்குறோம். சோ இதுதான் வந்து நெருப்பை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புகை. நெருப்பு நல்லா வர ஆரம்பிச்சிச்சுனாக்கா அந்த புகை காணாம போயிடும். அது போல கண்ணாடியில ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இது, மேபி நமக்கு நல்ல பக்தர்களோட சங்கம், திருப்பி திருப்பி அந்த ஏபிசிடி ஃபாலோ பண்றோம். ஏ ஸ்டாண்ட் ஃபார் அசோசியேஷன், பக்தர்களோட சங்கம். பி ஸ்டாண்ட் ஃபார் ரீடிங் பகவத்கீதா அண்ட் பாகவதம், தினமும் வந்து பகவத்கீதை பாகவதம். நம்ம டெம்பிள்லயே வந்து பாத்தீங்கன்னா காலையில 4:30 மணில இருந்து மங்களார்த்தி, 4:30 மணில இருந்து 5 மணி வரைக்கும் மங்களார்த்தி, 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் சாண்டிங், 2 hours 16 rounds சாண்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் 7:30க்கு நம்மளுடைய தர்ஷனார்த்தி இருக்கு. தமிழோட பாகவதம் கிளாஸ் 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் பாகவதம் கிளாஸ் இருக்கு. ஸோ பகவத்கீதை பாகவதம் தினமும் நித்தியம் பாகவத சேவையாம். ஸோ தினமும் நம்ம வந்து பாகவதம் பகவத்கீதை படிக்கணும். சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சாண்டிங், பகவானுடைய நாமங்களை உச்சரிப்பது. டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டயட், பிரசாதம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை பகவானுக்கு அர்ப்பணித்து விட்டு நம்ம அதை சாப்பிடும் போது அதுல அந்த பாவ விளைவுகள் கிடையாது. இந்த நான்கு விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ அப்படி நம்ம முயற்சிகள் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா, நம்ம உள்ளார இருக்கக்கூடிய அந்த காமம் நம்மள விட்டு போயிடும். அடுத்து ரொம்ப அந்த குழந்தையா வெளியில வந்தாதான் உண்டு, பகவானுடைய ஒரு அதீதமான கருணை இருந்தால் மட்டுமே நாம் வந்து பக்தி மார்க்கத்துக்கு இட்டு செல்ல முடியும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மூன்றாவது நிலையான இதுன்னு பார்த்தோம். நம்ம அந்த அந்த படிக்கிற பிள்ளைகளை கூட மூன்று வகையா நம்ம வகைப்படுத்தலாம் பாத்தீங்களா. கற்பூரம் மாதிரி இருப்பாங்க, டக்குன்னு சொன்னோன்னா புரிஞ்சுக்கிறவங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழை மட்டை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அதை வந்து நம்ம இந்த மூன்றாவது நிலைக்கு எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ளலாம். எத்தனை தடவை சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, பக்தி மார்க்கத்தை எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. அவங்களுக்கா பகவானுடைய கருணை இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு அந்த பக்தி என்னன்றது அவங்களுக்கு புரிய வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 42வது ஸ்லோகம். இந்திரியாணி பராண்யாஹோர் இந்திரியேப்ய பரம்மன மனசஸ்து பராபுத்தேர் யோ புத்தே பரதஸ்து சஹ. செயலாற்றக்கூடிய புலன்கள் ஜடப்பொருளை விட உயர்ந்தவை, மனம் புலன்களை விட உயர்ந்தது, புத்தி மனதை விட உயர்ந்தது, மேலும் அவனோ ஆத்மாவோ புத்தியை விடவும் உயர்ந்தவன். இங்க வந்து பகவான் என்ன சொல்றார், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு சாப்டரோட ஃபுல் ஸ்லோகங்கள் நம்ம பார்க்கல, முக்கியமான ஸ்லோகங்கள் மட்டும் எடுத்துட்டு அதோட தாற்பயம் என்னன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம்.
சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த முதல் நிலை என்ன அப்படின்னாக்கா உடல் தளம். நமக்கு வந்து வெறும் சாப்பிடுறது, இந்த உடம்பை எப்படி பாதுகாக்கின்றதுன்னு அதுலதான் நம்ம போயிட்டு இருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த தேவைகளை மட்டுமே செய்யக்கூடிய மக்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புலன்களோட தளம். சோ புலன்களை சரியான வழியில எடுத்துக்கொள்ளக்கூடிய இதுல பாக்குறோம். சோ அது வந்து பிராணயாமா அப்படின்னு நம்ம பார்க்கறோம். அன்னமயா பிராணமயா அந்த மாதிரி இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா புலன்களோட தளம். மூன்றாவது இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனஸ்தலம். மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒருமுகப்படுத்தி ஆன்மீகத்துல நம்ம வந்து நிலைநாட்டி கொண்டிருக்கோம். அடுத்தது அறிவுசார் தளம், ஞானமயா. ஞானமயால என்ன பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம பகவானை பத்தின ஞானத்தையும் ஆத்மாவை பற்றின ஞானத்தையும் நம்மளுடைய செயல்கள் என்னவாக இருக்கணும், நம்மளுடைய பரம இலக்கு என்ன, அந்த மாதிரி நம்மளுடைய ஞானத்தை விருத்தி செய்வதற்குள்ளான செயல்களை செய்கின்றோம். கடைசியாக இருக்கக்கூடியது ஆன்மீக தளம், அந்த ஸ்பிரிச்சுவல் பிளானட். அதுல எப்பவுமே அனந்தமயா, சோ எப்பவுமே வந்து சந்தோஷமாக பகவானை சென்றடைவதற்கு உண்டான வழிகள் இருக்கு. சோ அன்னமயா, பிராணமயா, ஞானமயா, விஞ்ஞானமயா, கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆனந்தமயா, சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இந்த வகையாக நாம் வந்து ஆன்மீக பாதையில் முன்னேறி செல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏவம் புத்தே பரம் புத்வா சம்தப்யாத்மானமாத்மனஹா ஜஹி சுத்ரம் சத்ரம் மகாபாஹோ காமரூபம் துராசதம். இவ்வாறாக ஜட புலன்கள் மனம் புத்தி ஆகியவற்றை விட உயர்ந்தவனாக தன்னை உணர்ந்து பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா தெளிவான ஆன்மீக புத்தியினால் மனதை உறுதிப்படுத்தி காமம் என்னும் திருப்திப்படுத்த முடியாத எதிரியை ஆன்மீக பலத்தினால் வெற்றி கொள்ள வேண்டும். இது வந்து அல்டிமேட்டா பகவான் கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கை எப்படி வாழணுன்றதுக்கு சொல்லியிருக்காரு. சோ இது நம்மளுடைய பௌதீகமான டே டு டே லைஃப்லயும் பார்த்திருக்கோம். ஒரு விஷயத்த பாக்குறோம், ஆனா நம்மளுடைய சக்திக்கு அது வருமானன்றதை நம்ம பார்க்கணும். கடைக்கு நம்ம போறோம், நம்மளுடைய பட்ஜெட் என்ன, அது வந்து நம்ம பட்ஜெட்டை விட எவ்வளவு அதிகமா இருக்கு, அது நமக்கு முதல்ல தேவையா அந்த பொருள் வேணுமா வேணாமான்றது முடிவு பண்ணணும். சப்போஸ் நம்ம கையில இருக்கிறத விட அதிகமா இருந்துச்சுன்னா திருப்பி அதை யோசிக்கணும், அதை ஈடுகட்டுறதுக்கு நம்ம இன்னும் எவ்வளவு முயற்சிகள் எடுக்க வேண்டும், அதெல்லாம் பார்க்கணும். சோ அதனால காமம் கண்டிப்பா இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த கட்டுப்படுத்த முடியாத பேராசை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதை எப்படி, அதுதான் பெரிய எதிரி, திருப்திப்படுத்த முடியாத எதிரி. நம்மளுக்கு தேவையான்றதை பாக்குறத விட்டுட்டு அவங்க வச்சிருக்காங்க, அதனால நமக்கு வேணும், நமக்கு தேவையே இல்லைனாலும் நம்ம அதை வாங்குவோம் இல்லையா. அந்த மாதிரியான அதீதமான அந்த காமம் வேண்டாம், திருப்திப்படுத்த முடியாத எதிரி வந்து அந்த காமம். அதை எப்படி நம்ம வந்து வெற்றி கொள்ள முடியும், ஆன்மீக பலத்தினால் மட்டுமே வெற்றி கொள்ள முடியும் அப்படின்றத வந்து கிருஷ்ணர் இங்க தெளிவா சொல்றார். ஓம் தத்சத் ஸ்ரீ இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சௌவாதே கர்மயோகோ நாம அத திருதியோத்யாயஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி பிரபுஜி. சோ இன்னைக்கு நம்ம வந்து செயல்களை துறப்பது சிறந்ததா அல்லது செயலை செய்வது சிறந்ததா, ரெண்டத்தையும் ஒரே மாதிரி சொல்ற கிருஷ்ணா எனக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்கு. கர்ம பலன்களில் ஈடுபடாமல் கர்மத்தை செய்ய சொல்ற, அப்படி செய்யறது பெஸ்டா இல்ல எதுவுமே செய்யாம இருக்கிறது பெஸ்டா அப்படின்னு கேட்கிறார். சோ பகவான் இங்க என்ன சொல்றார், நிஷ்காம கர்ம யோகம் ஞான யோகத்தை விட சிறந்தது, பற்றற்று செயல்களை செய்வது ஞான யோகத்தை விட சிறந்தது அப்படின்றார். நம்ம மூன்று விதமான மக்களை பார்த்தோம், இந்த பௌதீக ரீதியில இதுல விழுந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், கர்ம யோகிகள். ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய செயல்கள், அவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்றத பார்த்தோம். எடுத்துக்காட்டாக வழி நடத்துங்கள் அப்படின்றத கிருஷ்ணர் சொன்னார். நமக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்றது அர்ஜுனன் கேட்க, பகவான் காமமே மிகப்பெரிய எதிரின்னு சொன்னார். அதோட மூன்று நிலைகள் நம்ம பார்த்தோம், எப்படி அந்த புகையை சுற்றி இருக்கக்கூடிய சாரி அந்த நெருப்பை சுற்றி இருக்கக்கூடிய பக்தி, நான் பகவானுடைய தொண்டன் அப்படின்றது ஞாபகம் வந்து நாம பக்தி மார்க்கத்துல போனோம்னா நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய கலங்கங்கள் எல்லாம், அந்த புகையெல்லாம் போயிடும். நம்ம தீவிரமா பக்தி மார்க்கத்துல இருந்தோம், நம்மளையும் பகவானையும் பிரிக்க யாராலுமே முடியாது இல்லையா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி மேல படிந்திருக்கக்கூடிய அந்த புகை, அதுக்கு கொஞ்சம் முயற்சிகள் நாம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். கடைசியாக அந்த கரு பையில இருக்கக்கூடிய கரு, அந்த குழந்தையா வெளியில வந்தாதான் உண்டு. அது போல அந்த அவ்வளவு தூரம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு, அந்த கலங்கங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாஞ்ச கல்பதருப்யஷ கிருபா சிந்து பேவச்ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமஹ. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்தைக்கு ஜெய். நாமாச்சாரிய ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூருக்கு ஜெய்.
ஜெகத்குரு ஸ்ரீல பிரபாகி ஜெய். நித்தை கௌர பிரேமநந்தே ஹரி ஹரி போல் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா மாதாஜி பிரபுஜி ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் முடிந்த வரைக்கும் ஒரு 108 முறை வந்து ஜபம் பண்ண பாருங்க. நம்ம வந்து உங்களுக்கு இந்த மந்திரங்களை